ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் சக்தி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் வீடியோ இன்றைக்கி எதுவும் அப்டேட்லாம் போடல, சும்மா உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம், பட் அதுக்கான அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னமும் அப்படியே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அந்த மாதிரியே தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று எண்ணம் இருக்குது. அதனால் வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதான் உங்கள்கிட்ட பேசுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட எஃபர்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையில் நம்ம நமக்குன்னு கடவுள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வெற்றியை வச்சுருப்பார். ஸோ அதை நம்ம தேடி போகிறவர்கள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். ஸோ அதனால் அப்படி தான் நான் மனசுக்குள்ளே என்ன சொல்லி நான் தேத்திக்குவேன். ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினச்சி யாரும் வந்து இது பண்ணிக்காதீங்க. என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் மனசு விட்டுருவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணுவீங்க, பட்டு 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து என்னடா போனால் லைஃப் அப்படின்ட்டு விட்டுருவீங்க. சரி, நான்லாம் வந்து 10 வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தீங்க. 19 வயசு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ 30 வயசு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 29. இப்போ 10 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னமும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். பட்டு என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு இடம், கடவுள் நமக்குன்னு ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அந்த இடத்த ரீச் பண்ணுறவர்களுமே நம்ம கஷ்டப்படணும். அதை ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் ஓடிக்கிட்டுருக்கேன். நீங்களும் ஓடுங்க, விடாமுயற்சி என்றைக்குமே சுலபம் வெற்றி தரும். ஸோ பார்ப்போம், கடவுள் வெற்றியை தந்தாரலாம். சின்ன சின்ன வெற்றி அப்பப்போ தருவார், பட் அதெல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும் நமக்கு வாழ்க்கையில். ஏன்னா நம்ம வெற்றியே கிடைக்காமல் ஓடிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ யாரும் மனசை விட்டுறாமல் என்ன மாதிரி கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.